வணக்கம் நண்பர்களே. ஸோ அப்ளை ஆன்லைனில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் சொல்கிற மாதிரி தான் இன்றைய காணொலி வந்து அமைய போகுது. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ அது எப்பயுமே எல்லோரும் சொல்லுவாங்க, சிறப்பான தொடக்கம் பாதி கட்டிக்கு சமம்ட்டு. ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறது தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளால் சரியாக படிக்க முடியாது, எக்ஸாம்லையும் கான்சென்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால தான் நமக்கு வந்து மே 27 லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 days இருக்குது, அதனால் பொறுமையாக பண்ணுவோம். இப்போ வந்து உங்களுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன். முதல் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8th standardக்கு அவங்க வந்து மார்க்ஷீட் கேட்குறாங்க, நம்பர் கேட்குறாங்க, அந்த காலம் என்னால் ஃபில் பண்ண முடியல. ஏன்னா 8th வந்து எய்துக்கான டீட்டெயில் எந்த ப்ரூஃப்மே கிடையாது, டிசி கூட கிடையாதுன்னு நிறைய பேர் புலம்புறீங்க. ஆமாம், உண்மைதான். அது வந்து யாருக்கு வச்சுருக்காங்கன்னா 8th standard மட்டும் படிச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு வந்து அவங்க எலிஜிபிள். ஸோ நீங்கள் வந்து அதை தாண்டி 10th வகுப்பு முடிச்சிருப்பீங்க, 12th வகுப்பு முடிச்சிருப்பீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 8th காலத்துலேயே 8th standard கேட்குறதுல அங்கே 10th டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணால் போதும். சொல்கிற கேட்டுக்கோங்க, 8th காலத்துலேயே அந்த 10th டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணால் போதும். அப்போ 10th வகுப்புக்கு நாங்கள் எதை பண்ணணும், 10th வகுப்புக்கும் அதே ஃபில் பண்ணுங்க, 12th வகுப்புக்கு வந்து அந்த 12th வகுப்புக்கு என்ன டீட்டெயில்ஸோ ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கூட நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்பீங்க. நம்ம ரெக்ரூட்மெண்ட் செல்க்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த விஷயத்தையும் உங்கள்ட்ட சொல்கிறேன், சரிங்களா? அதனால் வந்து 8th காலத்துக்கு வந்து நீங்கள் 10th டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ 10th டீட்டெயில்ஸ் 10th டீட்டெயில்ஸே கொடுக்கலாம். அப்போ வந்து 10th வந்து 2 தடவை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அதாவது இது யாருக்குன்னா 8th மட்டும் குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்களா, அவங்களுக்கும் ஒரு நோ இஷ்யூ இல்லை. நம்ம வந்து அதை தாண்டி 10th படிச்சிருக்கோம், 12th முடிச்சிருக்கோம்னா நீங்கள் வந்து இப்படி பண்ணால் போதுமானது. ஸோ இதுதான் நிறைய பேர் டவுட்டாக கேட்டுக்கிறதுங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்ததாக போல் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எல்லாம் கேட்குறது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணலாமா அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் இப்போதைக்கான ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். இப்போ உதாரணமாக வந்து நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தேன், சரிங்களா? திருவள்ளூர், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா சென்னையில் வந்து அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து என்ன ஒரு கேஸ்னா, நீ ஒரு மாவட்டத்துக்கு மொத்தமாக அப்ளை பண்ணலாம், சரிங்களா? இப்போ நான் வந்து இருக்கேன், 10th வகுப்பு தரத்தில் எக்ஸாமினர் ஃபெயிலிங் ஜெராக்ஸ் இருக்குது, 8th தரத்தில் ஓஏ இருக்குது, டிரைவர் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் வாட்ச்மேன் இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள் சொந்த மாவட்டத்துக்கு மற்ற எல்லாமே வேறு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம், அதில் வந்து இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, சரிங்களா? ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் திருவள்ளூரில் இருக்கேன், நான் வந்து மசாலஜிக்கு வந்து நான் திருவள்ளூரும் சென்னைக்கு வந்து இதுவும் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வந்து கேட்குறீங்க. ஸோ நல்லா உள்வைக்குங்க. நான் சொந்த மாவட்டம் திருவள்ளூர், நான் மசாலஜிக்கு ஒரு போஸ்ட் நான் இங்கே எடுத்துக்கிட்டேன், ஓஏவும் நானும் திருவள்ளூர்லேயே போடுறேன், ஆனால் இது எக்ஸாமினர் மட்டும் சென்னைக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா இந்த நாலு கேட்டகரியுமே டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷனுங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷனாக டிஃப்ரெண்ட் டேட்டில் தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ உங்கள் கோரிக்கை வந்து நியாயமானதான், சரி நான் இல்லைன்னு சொல்ல, நான் இதுக்கு ரெக்யூர்மெண்ட் செல்லுக்கு கால் பண்ணி கேட்டேன், கேட்காமலாம் இல்லை. கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு சரியான சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் வந்து சரி நீ ஃபுல்லாக வந்து இன்ன வரைக்கும் நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஸோ ஃபோன் அந்த ரெஸ்பான்ஸே இல்லை, பிஸினே வருது. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான சொல்யூஷன் சொன்னோடனே அது டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இல்லை நான் ஃபோன் பண்ணும்போது அட்டன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னவங்க கூட என்னை கேட்டுட்டு சொல்லுங்க, நம்ம அதுக்கான வீடியோ பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ ரெண்டாவது வந்து ஒரு நிறைய பேர் கேட்டதுக்கான சொல்யூஷனுங்க. அப்படியே மொத்தமாக நீங்கள் சொந்த மாவட்டத்தையும் விட்டு அப்படியே ஃபுல்லாக கொண்டது நோ இஷ்யூ கிடையாது. இல்லை ரெண்டு போஸ்ட் ரெண்டு கேட்டகரியில் நான் வந்து என் சொந்த மாவட்டமும் இன்னும் ரெண்டு கேட்டகரி வேறு மாவட்டமும் அப்ளை பண்ணுறது தான் பிரச்சனை. ஸோ அதை மட்டும் வந்து நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் செல்ல வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணனா சீக்கிரம் வீடியோ போட்டுருவேன், இல்லை நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிவிங்க, நான் மற்ற எல்லாத்துக்கும் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அடுத்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது எனக்கு வந்து வயசு 40ங்க, சரிங்களா? ஆனால் நான் அவங்க சொன்ன கல்வித் தகுதி 8th வகுப்பு தான் கல்வித் தகுதி சொல்லியிருக்காங்க, 10th வகுப்பு தான் கல்வித் தகுதி சொல்லியிருக்காங்க, நான் அதை விட கூடுதல் தகுதி வச்சுருக்கேன், எனக்கு வந்து TNPSC போல் வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்டு அப்ளை பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஏஜ் லிமிட் காமிக்குது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில் தான் வந்து சொல்லியிருக்காங்க, யாராருக்கெல்லாம் அந்த விதிவிலக்கு கொடுக்குறாங்கன்னா
பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, அப்புறம் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ என்ற போன்ற பிரிவினருக்கு எல்லாமே சொன்ன கல்வித் தகுதியோட உயர்ந்த கல்வித் தகுதி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பொருந்தாது அப்படின்னு நான் சொல்லலை, அந்த நோட்டிபிகேஷன்லேயே போட்டிருக்காங்க சரிங்களா. அதில் வந்து மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவை, அதே போல் வந்து இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க உயர்கல்வித் தகுதி படிச்சிருந்தாங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஆனால் ஒரு சில பேருக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து 38 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு ஒரு அலர்ட் காமிக்குது. ஸோ இது சம்பந்தமாகவும் ரெக்யூர்மெண்ட் சொல்லி பேசியிருக்கோம், அதை வந்து சரி பண்ணுறதுக்கு 4-5 நாள் ஆகும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுவுமே சில பேர் வெயிட் பண்ணி அப்ளை பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இதெல்லாம் சரியான அப்புறம் அப்ளை பண்ணுங்க. மற்றபடி நாங்கள் சொந்த மாவட்டத்தில் தான் நான் அப்ளை பண்ணுறேன், நான் முதல் சொன்னேன் 8th வந்து நான் 10th கொடுத்து அப்ளை பண்ணுறாங்க, இப்போ தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து இந்த ஒரு இந்த சினாரியா இருக்குது பார்த்தீங்களா, என் வேலிடேஷன் கார்டு ஏஜ் லிமிட்டு கார்டு, அது அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க, அது வந்து கொஞ்சம் சரி பண்ணணும், 2-3 நாளாச்சும் ஆகும். அது சரி பண்ணவுடனே நம்மளே கன்ஃபார்ம் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டு கூட உங்களுக்கு சொல்கிறோம், இல்லை சரியான அப்புறம் யாராவது அப்ளை பண்ணுவாங்க அதை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். இன்னும் ஒரு சில பேர் வந்து இதை தவிர்த்து வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் அது முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வந்து பிரியாட்டி கொடுப்பாங்களா, ஆமாம் கொடுப்பாங்க, அது மாற்றுத்திறனாளிக்கு கொடுப்பாங்க, ஆதரவற்ற விதவை அவங்களுக்கு கொடுப்பாங்க, அப்புறம் கலப்பு திருமணம் புரிந்தோர் அவங்களுக்கு வந்து இந்த பிரியாட்டி கொடுப்பாங்க, குறிப்பாக வந்து அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தோருக்கான பிரியாட்டி கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம்ல கவர்மெண்ட் ஸ்கூல் மென்ஷன் பண்ணியிருந்தா அதுவே போதுமானதான். ஸோ இந்த மாதிரி பிரியாட்டி இருக்கு. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அது முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வந்து வாங்குறதுக்கு ஒரு 5-10 நாள் ஆகும், வாங்கிட்டு பொறுமையாக அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணலாம். நமக்கு வந்து 27 கடைசி தேதி. ஸோ அவங்கெல்லாம் வந்து சரி எனக்கு இந்த கேஸ் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கி கிடைக்கிற மாதிரி இருக்கு, நான் பொறுமையாக அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணலாம், நான் எக்ஸர்வீஸ் மேனே அந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணலாம். அவங்கெல்லாம் வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க ஃப்ரீயாகிட்டு ஒரு சில சீட் வந்து கோட்டா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு கரெக்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஈஸியாக வேலை கிடைக்கிற ஒரு வகையான வாய்ப்பாக இருக்கு. அதனால வந்து இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க, ஸோ சர்டிஃபிகேட் இப்போ ஆதரவற்ற உதவி, அதாவது ரெசிடியூ வீடோ சர்டிஃபிகேட், நான் எனக்கு இந்த 2 நாள் வந்துடும், 3 நாள் வந்துடும் நினைக்கிறவங்க அதை பார்த்து கூட அப்ளை பண்ணலாம். அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வந்து நான் வாங்கணும் அப்படி நினைக்கிறவங்க வந்து இசேவை மையமாக அப்ளை பண்ணி நீங்கள் வந்து உங்கள் விஏஓட்டு ஆர்ஐட்டு ராசி உடனே இன்வீட் பண்ணோன்னா உங்கள் தேவையின் கருதி அவங்க சீக்கிரமாக கூட போட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் எனக்கு அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலான்னா யூஸ் பண்ணிக்கலாம். கலப்பு திருமணம் புரிந்தோர் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள், ஸோ இவங்கெல்லாம் வந்து பிரியாரிட்டியை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே போல் வந்து நான் பிஎஸ்டிஎன் சர்டிஃபிகேட் வரைக்கும் எடுக்கவே இல்லை, நான் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இசேவை மூலம் அப்ளை பண்ணிட்டு உங்கள் ஸ்கூல்லவே நீங்கள் சொல்லிட்டேன் நான் இசேவை மூலம் அப்ளை பண்ணிக்கேன், உங்கள் ஸ்கூல் கெச்சம் பண்ணி சொன்னீங்கன்னா உங்கள் சீக்கிரம் போட்டு தரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழலில் உள்ளவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். மற்ற கேட்டகரி உள்ளவங்க நான் எனக்கு சொந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். 8th வந்து நான் 10th மார்க் ஷீட்டு நீங்கள் 10th டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்குலாம் எந்த இஷ்யூ கிடையாது. அது வயது அதிகமாக உள்ளவங்க நான் சொந்த டிஸ்ட்ரிக்டை விட்டுட்டு வேறு போஸ்ட்டுக்கு வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். மற்ற எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், தாராளமாக இப்போதைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது சம்மந்தமாக எனக்கு இன்னும் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமாண்டில் தெரியுங்க, நம்ம அடுத்த காணொலியில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சரிங்களா. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இப்போ எடுக்க தேவையில்லை, அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானதான். அது சம்மந்தமாகவும் நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவும் போகிறேன், கொஞ்சம் வந்து பொறுமையாக இருங்க. இன்னைக்கு ஈவினிங்கோ நாளை காலையிலையோ இதே உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும், அதுக்கான வீடியோ நாளைக்கு காலையில் வரும், கொஞ்சம் பொறுமைக்காக இருங்க. நமக்கு டேட்டு இருக்குது, யாரும் அவசரப்பட்டு தப்பாக மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பொண்ணான வாய்ப்பை வந்து இழந்துட்டீங்கன்னா மற்ற டிஎன்பிசி குரூப் ஒரு போட்டீங்கன்னா 20 லட்சம் பேருக்கு மேலே போட்டி போடணும். இது வந்து காம்படிஷனே உங்கள் மாவட்டத்துக்குள்ள உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே தான் காம்படிஷனே. ஸோ அதனால் ஈஸியாக நான் வேறு வேலைவாய்ப்பை பெற வழி இருக்குது, அதனால் அப்ளை பண்ணும்போது தவறு பண்ணி மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே போல் வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேஜி, ஆன்லைன் கிளாஸோட பிடிஎஃப் இதெல்லாம் வந்து ஒரு பேக்கேஜாக ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோங்க. நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் உள்ளவங்க வந்து இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி எங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நண்பர்களே, ஸோ நம்ம மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த காணொலி வந்து உங்கள் நண்பருக்கும் சேர்ந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.